ജയ് ജഗത് മാതാ ദേവി ബഗലാമുഖി ഓം ക്രീം ബഗലാമുഖി സർവദുഷ്ടാനാം വാചം മുഖം പദം തമ്പയ ജിഹ്വാം കീലയ ബുദ്ധിം വിനാച ക്രീം ഓം സ്വാഹ. ത്രിലോകി തിലക യാഗത്തോടെ ഐതിഹ്യം വരലാറ് അത് താം നമ്മൾ ചൊല്ലി വന്നോ പോന എപ്പിസോഡിൽ അതോടെ കണ്ടിന്യൂഷൻ താൻ ഇപ്പോൾ നാ ഉങ്ങളിടം ചൊല്ല പോകുന്നേൻ. அப்போ த்ரைராருண மகாராஜாவோட மகனாகியிருந்த சண்டாளன் மாதிரி வாழ்ந்து கொண்டிருந்த சத்யவிரதன் நாரதனோட உபதேசம் கேட்டு சத்யவிரதனோட அப்பா கொட்டாரத்திலே கூப்பிட்டு அவரே ராஜாவாய் வாழிச்சாச்சு, ராஜாவாய் அபிஷேகம் செய்தாச்சு. இப்போ சத்யவிரதன் யார்? ராஜாவு. സൂര്യവംശത്തോട് രാജാവ്, സൂര്യവംശത്തിലുള്ള രാജാവ്. അവർ അന്തകാലത്തിലെ രൊമ്പ നല്ലവനാ മാറിവിട്ടത്. ആനാൽ അവർക്കൊരു ശാപം കൂടി ഇരുക്ക്. ത്രിശങ്കു എന്ന് കുലഗുരുവാകി ഇരിക്കപ്പെട്ട വസിഷ്ഠർ കൊടുത്ത ശാപം ഇരുക്ക്. എന്ന നേരത്തിലെ മനസ്സുക്കുള്ള ഒരു വേദന, അത് എപ്പോഴും അപ്പിടിത്താൻ ദുഷ്ടപ്രവൃത്തികൾ ചെയ്തുകൊണ്ടിരുന്നവനക്ക് മനസ്താപം വന്ന് നല്ലവനായിവിട്ടാൽ അന്ത ദുഷ്ടതയെ நாம் பண்ணிவிட்டேனே 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 தப்பாய் போச்சு அப்படின்னு ஒரு வேதனை அவன் மனசில் வரும். அப்படி இவருக்கு அந்த மூன்று பாபங்கள், பித்ருசாபம், நாரிசாபம், நாரிசாபம் என்றால் ஸ்திரீசாபம், பித்ருசாபம், ஸ்திரீசாபம், பிரம்மஹத்திய பாபம், இது மூணும் அவரோட மனசில் இருந்து எப்பவும் அவரை குத்தி குத்தி நோவிச்சு கொண்டே இருந்தது. யாரே? சத்யவிரதன் ஆகிய த்ரிசங்குவே. இப்போ இவர் என்ன நினச்சிடறாருன்றால், போதும், ராஜபரணமெல்லாம் போதும். அப்போ அவருக்கு ஒரு புத்திரன் ஜனிச்சாச்சு, அவர் தான் ஹரிச்சந்திர மகாராஜாவும். ஹரிச்சந்திரன் வளர்ந்து பெரிய பையன் ஆயிடுச்சு. அப்போ இவர் மறுபடியும் குலகுருவை கூப்பிட்டு சொன்னார், அதாவது வசிஷ்டரை கூப்பிட்டு சொன்னார், குருவே மகர்ஷே, எனக்கு வந்து இனி ராஜ்யம் பறிக்கக்கூடிய மோகம் கிடையாது, அதனால் பையனே, அதாவது ஹரிச்சந்திரனே, ராஜாவாய் அபிஷேகம் செய்ததுக்கு அப்புறம் நான் உடலோடு சொர்க்கத்துக்கு போக வேண்டும், அதுக்கு என்ன வேண்டுமோ அந்த வழி சொல்லுங்க அப்படி சொன்னார். வசிஷ்டர் அது பயங்கரமாக சிரிச்சிட்டார். சிரிச்சிட்டு சொன்னார், நீ பையனே ராஜாவாய் வாழிக்கு வைக்கலாம், அது தப்பொன்னும் இல்லை, அது நீதி நியாயம் பண்ணித்தான் ஆக வேண்டும், அது தர்மம். ஆனால் த்ரிசங்கு என்ற மகாபாபத்துடன் இருக்கப்பட்ட நீ உடலோடு சொர்க்கத்துக்கு போகணும் அப்படி நினச்சால், அது கேட்டால் எனக்கே கேலியாக இருக்கிறது, எனக்கே அது வேடிக்கையாக இருக்கிறது, உன்னுடைய ஆத்மாவாவது சொர்க்கத்தில் போக வழி இருக்கா என்று நீ பார் அப்படி சொன்னார். இல்லை, எனக்கு உடலோட சொர்க்கத்துக்கு போக வேண்டும், அதுக்கு என்ன வேணும்னாலும் பண்ணலாமே அப்படி சொன்னார். இவர் மறுபடியும் சிரிச்சிட்டு சொன்னார், எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி எந்த மார்க்கங்களும் கிடையாது, அதனால் அதை பற்றி நீ திங்க் பண்ண வேண்டாம், அந்த உன்னுடைய ஆசையை மறந்துரு அப்படி சொன்னார். இது இவர் உடனே ஒரு நல்ல காலம் பார்த்து தன்னுடைய மகனாக இருக்கப்பட்ட ஹரிச்சந்திரனே ராஜாவாய் அபிஷேகம் செய்ததுக்கப்புறம் கொஞ்சம் காலம் கொட்டாரத்திலேயே தனியாக தபம் மாதிரியெல்லாம் பண்ணிட்டு இருந்தது கொட்டாரத்திலேயே. அப்போ அவருக்கு மந்திரியாக இருந்த ஒரு ஆள் இவரிடம் வந்து சொன்னார், ராஜன், நீங்கள் இப்படி கவலைப்பட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் முன்னாடி ஒரு குடும்பத்தை காட்டிலே இருக்கும்போது ஒரு ஃபேமிலியை ரட்சப்படுத்திட்டு இருந்தது இல்லையா, ஒரு ஃபேமிலிக்கு போஜனம் கொடுத்துட்டு இருந்தது இல்லையா, அது வந்து விஸ்வாமித்ரனோட ஃபேமிலி என்று உங்களுக்கு தெரியும். அந்த காலத்தில் அஞ்சாறு வருஷ காலம் விஸ்வாமித்ரனோட வைஃபையும் குழந்தைகளையும் நீங்கள் தானே ஆகாரம் கொடுத்து காப்பாற்றினீங்க, அந்த ஃபேமிலியில் இப்போ விஸ்வாமித்ரர் தபசெல்லாம் முடிச்சுட்டு வந்து அங்கே தங்கியிருக்கிறாங்க, நான் அதை கேள்விப்பட்டேன், நீங்கள் போய் அவரை பாருங்களே, அவர் அதிபயங்கரமாய தபசக்தி உள்ளவர் என்று தான் கேள்விப்படுகிறது, ரொம்ப நீதிமானாக இருக்கிறது,
அதனால் நீங்கள் விஸ்வாமித்திர மகர்ஷியை போய் பார்க்கலாமே அப்படின்னு இவர் ராஜாவுக்கு உபதேசம் கொடுத்தார். அப்போ இவர் மகன்கிட்ட எல்லாம் யாத்திரை சொல்லிட்டு வெளியில் வரும்போது வசிஷ்டர் அங்கே நிற்கிறார். வசிஷ்டர் கேட்டால் எங்கிட்டு புறப்பட்டார் அப்படின்னு, நான் விஸ்வாமித்திரரை பார்க்க போகிறேன், எதுக்காக உங்களிடம் சொன்ன விஷயம் அது நடக்காது அப்படி சொன்னார். நடத்த கழிவுள்ளவர் இருக்கா என்று நான் பார்க்கட்டுமே அப்படி இவர் மறுபடியும் ராஜாவுக்கிட்ட குலகுருவுக்கிட்ட சொல்லும்போது குலகுருவுக்கு கோபம் வந்தது. சண்டாளம், நீ போ, நீ சண்டாளனாகவே இரு அப்படின்னு சபிச்சுட்டு அவர் கொட்டாரத்துக்குள்ளே போயிட்டார். ஹரிச்சந்திர மகாராஜாவே பார்க்குறதுக்காக இவர் கொட்டாரம் விட்டு வெளியில் வந்தார்.